ஃபோரஸ்ட் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பரபரப்பாக இருக்கிறது வந்து அமெரிக்கன் அதிபர் தேர்தல். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இழுபறியாக இருக்குது. ஐபிஎல்ல விட பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஐபிஎல்ல வந்து ஒரு நிமிஷம் வெளியே தள்ளிருச்சு அது இன்ட்ரெஸ்ட் வைஸ். ஏன் வந்து அமெரிக்கன் தேர்தல் வந்து இவ்வளோ பரபரப்பாக இருக்குது? எதனால் வந்து இப்போ ஜோ பிடனும் வந்து நான் வின் பண்ணிட்டேங்கிறாரு, ட்ரம்ப் வந்து இல்லை இல்லை இது ஏமாற்ற வேலை அப்படிங்கிறாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டி போட்டு நான் தான் வெற்றி பெற்றேன் நான் தான் வெற்றி பெற்றேங்கிறாங்க. அப்போது இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த அமெரிக்கன் தேர்தல் முறையில் இருக்கிற என்ன அவ்வளோ காம்ப்ளிகேஷன், இதை பற்றி விவாதிக்கிறதுக்கு நம்ம கூட அமெரிக்காலேருந்து டாக்டர் சுப்பிரமணியம் இணைஞ்சிருக்காங்க. அவர் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன், 20 வருஷமாக அங்கே தான் இருக்கிறாரு. யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோட்டாவில் அவர் வந்து ஒரு ரிசர்ச் டாக்டரேட். அண்ட் நம்ம கூட ஏற்கனவே கோவிட் பற்றி பேசியிருக்கிறாரு. அமெரிக்கன் பாலிடிக்ஸில் கொஞ்சம் ஆக்டிவாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு நல்ல மனிதர், தமிழர். அவர்கிட்ட கேட்போம் டாக்டர். இப்போது ஸோ ஃபண்டமெண்டலாக இப்போது இங்கே இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், தேர்தல் முறை அப்படின்னா பல கட்சிகள் இருக்கும், ஒரு மாநில முறை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசு தேர்தல் அதாவது பாராளுமன்ற தேர்தல் இருக்குது, சட்டமன்ற தேர்தல்கள் இருக்குது. எல்லாரும் ஒரு ஒரு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போய் நிற்பாங்க, ஒரு பட்டன் அமுக்குவோம், எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்குதோ அதாவது ஹாஃப் பிளஸ் ஒன் அதுதான் மெஜாரிட்டி, அது கிடைச்சிது இப்போ யார் ஆட்சி அமைக்கிறாங்கிறத அதுதான் முடிவு பண்ணும். ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன இவ்வளோ காம்ப்ளிகேஷன்? வணக்கம் வெங்கட். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு வாரமா வந்து உலகமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு ஒரு ரிசல்ட் தான் இது. கூடிய விரைவில் வந்து இது முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் தான். இது வந்து அமெரிக்கன் சிஸ்டம் எலெக்ஷன் சிஸ்டத்தை முன்னாடி உருவாக்குன அன்னைக்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. இது இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இது பேர் வந்து எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவாங்க. இந்த எலக்டோரல் காலேஜ் வந்து ஜனாதிபதி அது பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறது. இதுல எலக்டோரல் காலேஜ் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்ற மாதிரி அது ஈக்குவலன்ட் கிடையாது. அது சொல்ற மாதிரி இங்க வந்து 435 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க, அப்புறம் 100 செனேட்டர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ 535 டோட்டல் எலக்டோரல் காலேஜ். அப்புறம் ஒரு 3 எலக்டோரல் காலேஜ் வந்து வாஷிங்டன் டிசில இருந்து வரும். ஓகே, அப்போ 538 எலக்டோரல் காலேஜ் இருக்கணும். நான் வந்து நமக்கு இந்தியன் ஈக்குவலன்ட்க்கு தொகுதி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? தொகுதின்னு சொல்றதோட இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதர் ஆக்சுவலா. அமெரிக்கால வந்து அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஓட்டு போடும் போது நீங்க ஜனாதிபதிக்கு நேரடியா ஓட்டு போடல, நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னா அவருக்கு வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இது பண்ண ஒரு தனி நபருக்கு போடுறீங்க நீங்க அந்தந்த ஸ்டேட்ல. அப்போ அந்த தனி நபருக்கு போடும் போது அவர் வந்து ஜனாதிபதியா எந்த யாருக்கு வாக்கு கொடுத்தாரோ அவர் அவருக்கு ஓட்டு போடுவார். ஸோ அப்படிதான் அதை தேர்ந்தெடுக்கிறது. ஓகே ஓகே. ஸோ அதாவது என்ன பண்றீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுக்கிறவங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க, அதிபரை தேர்ந்தெடுக்கிறவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள். கரெக்ட். ஆமா. அப்போ 538 பேர் வந்து அதிபரை தேர்ந்தெடுக்கிற ஒரு மக்கள், அதாவது மக்கள் சாதாரண மக்கள் தான் அவங்க. அவங்க பேர் எலக்ட்ரல் காலேஜ். அந்த எலக்ட்ரல் காலேஜ் வருவாங்க. காலேஜ்னா ஒரு கூட்டம், அவ்வளவுதான். அந்த 538 பேரும் வந்து யாருக்கு வந்து சப்போர்ட்டா இது பண்றாங்களோ அவங்க தான் ஜனாதிபதி வர முடியும். இப்போ 538 வந்து 270 பேர் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, அதாவது நீங்க சொன்ன மாதிரி 50+ மெஜாரிட்டி, 50% பிளஸ் ஒரு 269 பிளஸ் 1 அதாவது 270 எந்த கட்சிக்கு இதுவோ மெஜாரிட்டி வருதோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க. இப்ப இந்த எலக்ட்ரல் காலேஜ் எதுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாப்புலர் ஓட்டை பத்தி பேசணும். இப்போ அமெரிக்கால வந்து ஒரு 33 கோடி பேர் மக்கள் இருக்காங்கன்னா யாருக்கு மெஜாரிட்டி அதாவது ஒரு மெஜாரிட்டியா ஓட்டு போடுறாங்களோ அவர் வந்து ஆட்சி அமைச்சிட முடியாது. அதுக்குதான் வந்து அது பாப்புலர் ஓட்டுல வராது. இது எலக்ட்ரல் காலேஜ் வின் பண்ணாதான் அது வர முடியும். ஆனா எதுக்காக இந்த எலக்ட்ரல் காலேஜ் வச்சிருக்காங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அமெரிக்கா சிஸ்டத்தை ஆரம்பிக்கும் போதே வந்து நிறைய சதர்ன் ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய லூசியானா, ஜார்ஜியா அந்த மாதிரி சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ஸ் அடிமைகள் நிறைய இருந்தாங்க. அப்போ வெள்ளையர்கள் அந்த அடிமைகளை வச்சிருந்த போது அந்த ஊர்ல நிறைய அடிமைகள் இருந்தாங்க, கொஞ்சம் வெள்ளைகள் அதாவது கொஞ்சம் பேர் நிறைய பேரை வந்து அடிமைகளா வச்சிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஓட்டு ஊன் வரும்பொழுது பாப்புலர் ஓட்டுன்னு இருக்கும்போது அடிமைகளுக்கு ஓட்டு கிடையாது அந்த காலத்துல.
ஓகே அப்போ பாப்புலர் நோட் வந்தா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாம போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா அதுக்குதான் எலக்டோரல் காலேஜ்னு ஒன்று கொண்டு வந்தது. அதாவது டிபெண்டிங் ஆன் வாட் இஸ் த பாப்புலேஷன் இன் ஈச் ஸ்டேட், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வச்சிருப்பாங்க. அது இல்லாம அவங்க என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா இந்த 100 செனேட்டர்ஸ் சொன்னோம்ல, அது அந்த கான்செப்ட்ல அந்த 100 செனேட்டர் சொன்ன கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய மாகாணம் இருக்குது, அதுல வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு, அந்த 10 லட்சம் பேருக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. லெட்ஸ் சே கலிபோர்னியா ஃபார் எக்ஸாம்பிள், கலிபோர்னியால வந்து 55 எலக்டோரல் ஓட்டு இருக்குது. ஓகே அது ஒரு பெரிய ஸ்டேட். டெக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 36 நினைக்கிறேன், 38 எலக்ட்ரல் ஓட்டு இருக்குது, அதுவும் ஒரு பெரிய ஸ்டேட். ஆனால் மாண்டானா ஐடாஹோ அந்த மாதிரி அந்த மிட் வெஸ்டர்ன் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரல் ஓட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி அவங்க எலக்ட்ரல் ஓட்டை வச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு ஒரு கேட்ச் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜாக 700,000 பேருக்கு ஒரு எலக்ட்ரல் ஓட் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பார். அதாவது 7 லட்சம் பேருக்கு 7 லட்சம் பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பார். ஆனால் இந்த செனேட்டர்னு சொன்னு பார்த்தீங்கன்னா செனேட்டர் அவங்களையும் நீங்கள் இந்த லிஸ்ட் கூட சேர்க்கும் போது, அந்த செனேட்டர் அதாவது அந்த 100 இதையும் சேர்க்கும் போது அந்த நம்பர் குறைஞ்சி போயிடும். எப்படி குறையுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கலிஃபோர்னியாவில் வந்து 55 சொன்னேன், மாண்டானாவில் வந்து 3 சொன்னேன், கரெக்டா? அந்த 3ன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் ரெப்ரசன்டேட்டிவ், 2 செனேட்டர். ஓ சரி. அப்போ கலிஃபோர்னியாவுக்கு பார்த்தீங்கன்னா 53 ரெப்ரசன்டேட்டிவ், 2 செனேட்டர். செனேட்டர்ன்றது எல்லா ஸ்டேட்டுக்கும் சமமான நம்பர் தான், 2 செனேட்டர் தான் எல்லா ஸ்டேட்டுக்கும். அப்படின்னு பார்க்கும்போது மாண்டானால என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ செனேட்டருக்கு இந்தியன் ஈக்குவலன்ட் என்னன்னு சொல்லுவீங்க? அவர் ஒரு எலெக்டட் எம்பியா இல்ல வந்து எலெக்டட் எம்பின்றது வந்து அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எம்பின்றது வந்து நம்மளுடைய மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எம்பி இருக்காங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது, எவ்வளவு மக்கள் தொகை இருந்தாலும் அந்த ஸ்டேட்டுக்கு 2 செனேட்டர். அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் செனேட்டருக்கும் இந்த காலேஜ்ல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கும் அதிகாரத்துல வேறுபாடு இருக்கும். அதிகாரத்தில் வேறுபாடுன்னு சொல்ல முடியாது, ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் தான். ஆனால் வந்து சில விஷயங்கள் தான் வந்து செனேட்டர் தான் வந்து முடிவு பண்ணுற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக நடந்த சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷனில் வந்து இந்த நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா செனேட் தான் வந்து இது பண்ணோம், அதாவது இது பண்ணோம், அவங்கள வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இதில் முக்கியமான இது நான் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 7 லட்சம் பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சொன்னல, அது வந்து நார்மலாக இருக்கிறது. ஆனால் இந்த 100 அடிஷ்னலாக ஒரு செனேட்டர் மாதிரி கொண்டு வரும்போது அது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, அது நம்பர் குறைஞ்சிடுது, கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ன்ற மாதிரி ஆகிடுது. அப்போது மாண்டானாவில் வந்து ஒரு ஓட்டுன்றது பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் 3 ஓட்டுக்கு சமமாகிடுது. ஓ சரி, அது சைஸை பொறுத்து, அந்த மாகாணத்துடைய சைஸை பொறுத்து அதனால வைக்கிறாங்க. ஆமாம், அப்போ பார்த்தீங்கன்னா அது இந்த ஓட்டுக்கு வந்து மதிப்பே அதிகமாகிடுது, டிபெண்டிங் ஆன் ஹவு த ஸ்டேட்ஸ் ஆர் இது பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுனால வந்து எலக்ட்ரல் காலேஜில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும்னு இருக்கும்போது அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. இதுதான் வந்து அமெரிக்கன் சிஸ்டத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு குளறுபடி. இந்த குளறுபடியில் வந்து 2-3 தடவை, ஃபார் எக்ஸாம்பிள் புஷ் ஆட்சி அமைச்சதும் இந்த எலக்ட்ரல் காலேஜ் வழியாக தான் அமைச்சிருந்தது, போன தடவை வந்து ட்ரம்ப்பும் இந்த எலக்ட்ரல் காலேஜ்லாம் வந்தது. இது வந்து ஒரு இதை மாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்திருக்காங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு யோசிச்சிருக்காங்க. ஆனால் அது வந்தாலும் ஒன்றும் மாற்ற முடியல, இது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே இருந்ததுனால மெஜாரிட்டி இருந்தால் தான் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இது இந்த ரெண்டு கட்சிகளாலும் வந்து அதை பெரும்பாலும் பண்ண முடியல. ஆனால் எலக்டோரல் காலேஜ் இருக்கிறது வந்து ரிபப்ளிகன்ஸ்க்கு வந்து சாதகமாக அமையறதுனால அவங்க இதை வந்து பெருசாக வந்து மாற்றணும்னு எதிர்பார்க்காம அப்படியே இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம். ஓகே, இப்போ இந்த அமெரிக்காவில் நடக்கிற இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகக்கூடிய குழப்பத்தில் இந்த ஃபிளிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்தல் முடிவையே மாற்றக்கூடிய மாகாணங்களான சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு, இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் ஏன் வந்து ஒரு டாமினன்ட் ரோல், அதாவது ஒரு காலிங் த ஷார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்க என்ன டாமினன்ட் ரோல் பிளே பண்ணுறாங்க இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ்? இது ஸ்விங் ஸ்டேட்ஸ்ன்றது சதர்ன் ஸ்டேட்ஸ் மட்டும் குறிப்பாக சொல்ல முடியாது, அது எலெக்ஷன் தகுந்த மாதிரி மாறும். இப்போ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா மிஷிகன், விஸ்கான்சன், ஃபிலடெல்ஃபியா, இந்த மூணு இடமும், சாரி பென்சில்வேனியா,
இந்த இந்த மூணு இடமும் இந்த மூணு இடமும் வந்து நார்த்ல இருக்கிறது தான் அது. ஆனா அவங்க எல்லாம் வந்து இப்ப ஸ்விங் ஸ்டேட்ஸா மாறி இருக்காங்க. அதாவது இப்ப டெக்சஸ் கலிபோர்னியா பாத்தீங்கன்னா, கலிபோர்னியால வந்து பெரும்பாலும் 99% வந்து டெமோக்ராட்ஸ் தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை, அதனால அது வந்து ஸ்விங் ஸ்டேட் கிடையாது. அதே மாதிரி டெக்சஸ் வந்து ரிபப்ளிகன் தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை, அதனால அது ஸ்விங் ஸ்டேட் கிடையாது. ஆனா மிச்சிகன் பென்சில்வேனியா எல்லாம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் தகுந்த மாதிரி வந்து மாறலாம் இந்த இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு, அதனாலதான் அது ஸ்விங் ஸ்டேட்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இவங்க தான் வந்து பெரும்பாலும் வந்து நிர்ணயிக்கிறது. இப்போ நம்ம ஒரு குறிப்பா நான் சொல்றேன் பாருங்களேன், 33 கோடி பேர் இருக்காங்க அமெரிக்கால. இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றது வந்து ஒரு ஒரு 10 ஸ்டேட்ஸ்குள்ளதான் வரும். அந்த 50 ஸ்டேட்ஸ்ல ஸ்விங் ஸ்டேட்ஸ் 10 ஸ்டேட்ஸ் தான் வரும். இந்த 10 ஸ்டேட்ல ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 4 கோடி பேர் வாழ்றாங்க. இந்த 4 கோடி பேர்லயும் சில அந்த அந்த ஒரு 50% ஆஃப் த பாப்புலேஷன், அதாவது ஒரு பெரும்பாலான பாப்புலேஷன் என்ன பண்ணும், ரிபப்ளிக்கனுக்கு ஆல்ரெடி முடிவு, அதாவது ரிஜிஸ்டர்டு ரிபப்ளிக்கன் ரிஜிஸ்டர்ட் டெமோக்ராட்ஸ். அவங்க நம்ம ஊர்ல ஏடிஎம்கே, நீங்க என்னதான் ஆனாலும் ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க, என்னதான் ஆனால் டிஎம்கே ஓட்டு போடுவோம்னு சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மீதி ஒரு 10-15% தான் என்ன பண்ணுவாங்க, யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணாம இருப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த 4 கோடி பேர்ல ஒரு 10% வச்சுக்கோமே, அப்போ வந்து ஒரு 40 லட்சம் பேர் தான். இந்த 40 லட்சம் பேர் தான் ரிசல்ட், அதாவது ஜனாதிபதி அவங்கதான் கேம் சேஞ்சர். இந்த 40 லட்சம் பேர் தான் இது அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, உலகத்துக்கே தான். ஆமா, இங்கேயும் உண்டாச்சே. உங்களுக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இப்போ கேம் சேஞ்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கமிட்டட் ஏடிஎம்கே கமிட்டட் டிஎம்கே ஓட்ஸ் தவிர மிச்சம் இருக்கிற அந்த நியூட்ரல்ஸ், அந்த கடைசி நிமிஷத்துல முடிவு பண்ணக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதிரிதான். அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப ட்ரம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா கலிபோர்னியாக்கு போய் ஓட்டே கேட்க மாட்டாரு, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிடும் எனக்கு என்ன பண்ணாலும் எனக்கு வந்து அங்க அந்த ஓட்டு எனக்கு வரப்போறது, அந்த 55 எலக்ட்ரல் ஓட்டு எனக்கு வரப்போறது கிடையாது, அது மாதிரி கேட்க மாட்டாரு. அவர் டெக்சஸுக்கும் அவ்வளவோ போய் அவ்வளவு ஓட்டு கேட்கணும்னு அவசியம் கிடையாது, போக மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அது அவரு முடிவான ஓட்டுகள் அவருக்கு. ஆனா அவர் பெரும்பாலும் எங்க போவார்னு கேட்டீங்கன்னா ஃபுளாரிடாக்கு, அந்த ஸ்விங் ஸ்டேட்டா இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஃபுளாரிடா, பென்சில்வேனியா, அப் மிஷிகன், இந்த மாதிரி மினசோட்டா, இந்த மாதிரி இடத்துக்கு தான் அவர் வந்து அடிக்கடி போவாரு. இந்த தடவை ஃபுளாரிடாக்கு வந்து 32 தடவை போயிருக்கிறாராம், எனக்கு இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்காக 32 தடவை போயிருக்கிறாரு. அப்ப அந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் தான் நிர்ணயிக்கிறதுனால அங்க மட்டும் போக்கஸ் பண்ணி அது வந்து அவங்களுக்கு சாதகமா வரணும்னு பாப்பாங்க. இந்த தடவை வந்து ரொம்ப நேரோவா எலெக்ஷன் ரிசல்ட்டுகள் வந்திருக்குது. ரொம்ப இப்ப பாத்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 5000 ஓட்டு வித்தியாசத்துல தான் வந்து ஒரு பார்ட்டி லீடிங்ல இருக்குன்னு சொல்றாங்க டெமோக்ராட்டிக். இது இதுக்கான காரணங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுது, எதுக்கு வந்து இவ்வளோ நேராவா வந்திருக்கு. போன தடவை வந்து ட்ரம்ப் வந்து ஒரு பாப்புலர் ஓட்டில் வரலாம் கூட எலக்ட்ரல் ஓட்டில் வந்து ஓரளவுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. இந்த தடவை வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க ட்ரம்ப் வரமாட்டாரு, அதாவது அவர் பண்ண இவ்வளோ பிரச்சனைகள்ல, கொரோனா பிரச்சனைகள்ல, சில டைம்ல வந்து அவர் சொன்ன அந்த வெள்ளையர், அதாவது ஒயிட் சுப்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவருக்கு எதிராக இருந்தது. அப்படி இருந்தும் மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் போட்டிருக்காங்க, டெமோக்ராட்ஸுக்கும் ரிப்பப்ளிக்கனும் சேர்த்து ஈக்குவலாக தான் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து மக்களிடையே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது, எதுக்கு எப்படி இவ்வளோ எதிர்பார்த்தும் வந்து ஜோ பைடனால வந்து முன்னாடி வர முடியலன்றது. ஆனால் இந்த 270 ஒரு நம்பரை வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஓகே, இந்த 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 இது ஏன் டிலேன்னு கேட்டிங்களா, இதுக்கு ஏன் இவ்வளோ குளறுபடின்னு கேட்டிங்கல்ல, இதுக்கெல்லாம் கொரோனா தான் காரணம். ஏன் கொரோனா தான் எல்லாமே இப்போ நம்ம கொரோனா மேலே பழி போடுறோம், இதையும் அது மேலே போட்டுடுவோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி நடந்த எலெக்ஷன்லலாம் வந்து மக்கள் வந்து தேர்தல் அன்னைக்கு, அதாவது இந்த நவம்பர் 3rd ஒரு டியூஸ்டே, அந்த டியூஸ்டே அன்னைக்கு தான் வந்து தேர்தல் நடக்கும் வருஷம் என்ன இதுவாக, அன்னைக்கு வாக்கு சாவடியில் போட்டு அந்த போய் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த தடவை கொரோனான்ற ஒரு இது இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து போஸ்டல் பேலட், அதாவது போஸ்டல் ஓட் வீட்டில இருந்தே வந்து போஸ்டல் ஓட்டு போட்டு அனுப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு மாசமாகவே வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஓட்டு போடக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் போய் ஆப்சன்டி ஓட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் போடலாம். இந்த மாதிரி தேர்தல் நாள்லேருந்து ஒரு மாசம் வரைக்குமா, தேர்தல் நாள்லேருந்து முன்னாடி தேர்தல் நாளைக்கு ஒரு மாசம் முன்னாடியே ஒரு மாசம், அது டிபெண்டிங் ஆன் த ஸ்டேட், அது எந்த ஸ்டேட் வந்து எப்படி நிர்ணயிக்குதோ அந்த மாதிரி. போஸ்டல் ஓட்டு வந்து கிட்டத்தட்ட 2 மாசமாக மக்கள் ஓட்டு போட்டு இருக்காங்க, போஸ்டல்ல ஓட்டு போட்டு இருக்காங்க. அந்த ஆப்சன்டி பேலட்டும் அந்த மாதிரிதான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாசமா, லாஸ்ட் 1 மாசமா நிறைய ஆப்சன்டி போட்டுருக்காங்க. கடைசியா நவம்பர் 3rd வந்து எலெக்ஷன் டே அன்னைக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது
இந்த ஆப்சென்டி பேலட்ஸ் போஸ்டல் ஓட்ஸ் பாத்தீங்கன்னா டெமோக்ராட்ஸ் தான் அதிகமா போடுவாங்க கம்பேர்ட் டு ரிபப்ளிகன்ஸ். இது வந்து ஒரு ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த தேர்தல் அன்னைக்கு வந்து ரிபப்ளிகன்ஸ் அன்னைக்கு போய் அந்த அந்த கட்சியில வந்து ஓட்டு போடுறது, அன்னைக்கு தேர்தல் போற ரிபப்ளிகன்ஸ் போடுறது. இப்போ இந்த தடவை என்னாச்சு, கொரோனாவால வந்து நிறைய பேர் வந்து பேலட் அதாவது போஸ்டல் ஓட்டு போட்டதுனால அது கணக்கெல்லாம் பண்ணி வர்றதுக்கு நேரம் ஆகுது. நீங்க போஸ்டல் ஓட்டுனா நீங்க எடுத்து அது சிக்னேச்சர் போட்டெல்லாம் அனுப்பணும். அப்போ நீங்க போட்ட கையெழுத்தும் உங்களுடைய டிரைவர்ஸ் லைசன்ஸ்ல இருக்க கையெழுத்தும் மேட்ச் ஆகுதான்லாம் செக் பண்ணி தான் அந்த ஓட்டை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த இந்த தடவை என்னாச்சுங்கன்னா மோர் தென் 100 மில்லியன் ஓட்டு அது வந்து போஸ்டல் ஓட்டாவும் ஆப்சன்டி ஓட்டாவும் போடப்பட்டிருக்குது. அப்போ அவ்வளோ ஓட்டுகளும் வந்து சில ஸ்விங் ஸ்டேட்ஸ்ல இருந்ததுனால அது ஒரு ஒரு பேப்பரா எடுத்து பிரிச்சு அதை கையெழுத்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அதை மிஷின்குள்ள ஃபீட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி வர்றதுதான் இவ்வளவு நேரம் ஆகுது. இப்ப இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனாலதான் இதுக்கு ஒரு காரணம். இது இது முன்னாடி நடந்தது கிடையாது. எனக்கு வந்து போஸ்டல் ஓட்டுலாம் வந்து ஃப்ராட் நடக்கும் நாங்க அது இங்க கவுண்ட் பண்ண கூடாதுன்னு அவர் சொன்னதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா போஸ்டல் ஓட்டு போடுறதே டெமோக்ராட்ஸ் தான். அதனாலதான் அவர் வந்து இன்னைக்கும் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா போஸ்டல் ஓட்டெல்லாம் நாங்க நீங்க கனெக்ட் பண்ண கூடாது, அது எலெக்ஷனுக்கு அப்ப எலெக்ஷன் முடிஞ்சிட்டு வந்த போஸ்டெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு காம்ப்ளிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுமே வந்து அவங்க நிர்ணயிக்கலாம் தேர்தல் முறை. அதுதான் நான் அடுத்த கேள்வியா கேட்கறதுக்கு இருந்தேன். இந்தியாவில இருக்கிற மாதிரி ஒரு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. அமெரிக்கால அந்த மாதிரி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. ஒரு ஒரு மாநிலமும் ஒரு ஒரு மாகாணமும் தனக்குண்டான தேர்தல் முறையை நிர்ணயிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் அங்க இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுதா இந்த விஷயத்தை அப்படி சொல்லலாம். இப்படி பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபெடரல் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது. ஆக்சுவலா நம்ம ஊர்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் இருக்க மாதிரி இங்கேயும் ஒரு ஃபெடரல் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான் இருப்பார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 6 எலெக்ஷன் கமிஷனர். அதுல பாத்தீங்கன்னா 3 டெமோக்ராட்ஸ் 3 ரிபப்ளிகன். அதாவது கவர்மெண்ட் நிர்ணயிக்கிற ஒரு ஆள் கிடையாது, அந்த கட்சியில கட்சி சார்ந்தவர்களே வந்து 3 பேர் ஒரு கமிஷனரா போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய மெயினான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி வந்து சின்னம் ஒதுக்குறது அந்த மாதிரி எல்லாம் அந்த உதயசீரன் அந்த இரட்டலை விவசாய சின்னம் ஒதுக்குற மாதிரி அந்த மாதிரி வேலை கிடையாது இவங்களுக்கு. இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் நேரத்துல வந்து பணம் தேர்தலுக்காக பணம் செலவழிக்கிறாங்கல்ல அதை சரியா செலவழிக்கிறாங்களா பணம், அதாவது ஒன்லி கண்ட்ரோலிங் த பட்ஜெட் எலெக்ஷன் ரிலேட்டட் பட்ஜெட் கண்ட்ரோல் பண்றது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. அது எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட் சொல்றது எக்ஸ்பென்சஸ் கரெக்டா பண்றதுதான் இவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஃபைனலைஸா யார் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா அசோசியேட்டட் பிரஸ், அது ஒரு 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 ஜேர்னலிசத்துல ஒரு ஒரு பிரஸ் தான் அது ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் தான் ரிசல்ட்டே வெளில சொல்லும். ஆமா அந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லாது, தேர்தல் கமிஷன் சொல்லாது. அப்ப அந்த பத்திரிகைகளுக்கு யார் சொல்லுவா? அந்த இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருப்பாரு, ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாருல்ல. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் நெருங்க 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 ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடும், டெமோக்ராட் தான் ஜெயிக்கிறாரா ரிபப்ளிகன் தான் ஜெயிக்கிறாரா ஒரு 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 இது வந்துடும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 90% வாக்கு எண்ணும் போதே வந்து ஒரு தெரிஞ்சிடும் உங்களுக்கு இவரு தான் முன்னணியில இருக்கிறாரு அவரு தான் முன்னணியில இருக்காரு. அப்போ வந்து அசோசியேட் பிரஸ்ன்றது அந்த அந்த பிரஸ் எடிட்டர் இருக்காருல்ல அவர் என்ன பண்ணலாம், இந்த நம்பர் எல்லாம் பாத்துக்கிட்டு இவரு இவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபைனலா ரிலீஸ் பண்ணுவாங்க. அசோசியேட்டட் பிரஸ் வில் நாட் மேக் எனி ஸ்பெசிபிக் என்ன சொல்றது, இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்க யூகம் வைக்க மாட்டாங்க. இவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்றது அசோசியேட்டட் பிரஸ் உடைய வேலை. சோ மத்த நியூஸ் எல்லாம் ஏஜென்சி ஏபிசி என்பிசி நியூஸ் எல்லாம் இருக்குது அவங்க எல்லாம் வந்து இவங்க ஜெயிக்கலாம் அவங்க ஜெயிக்கலாம்னு ஒரு இது கொடுப்பாங்க. இந்த எக்ஸிட் போல்ஸ் இந்த கருத்து கணிப்பு இல்ல இவங்க ஜெயிக்கலாம் அவங்க அனாலிசிஸ் பண்றது இந்த மாதிரி வேலைகள் தான் அவங்க பண்ணுவாங்க பிரைவேட் நியூஸ். அசோசியேட்டட் பிரஸ் வந்து ஒரு ஃபைனல் ரிசல்ட் அவங்க தான் வெளியிடுவாங்க, நம்பகமான ஒரு ஒரு அத்தாரிட்டி. ஆமா நம்பகமான அவங்க அவங்க ஒரு வெளியிட்டுட்டாங்கன்னா அது வந்து ரெண்டு கட்சிகளும் வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கணும்னு அப்படிங்கறது நம்பிக்கை. சரி டாக்டர், அடுத்த முக்கியமான கேள்வி உங்கள்ட்ட நான் கேட்க வந்தது இப்ப என்னன்னா, இப்ப வாக்குச்சீட்டு முறை தான் அமெரிக்கால அமல்ல இருக்கு. இந்த நம்ம இந்தியாவில இருக்கிற மாதிரி இவிஎம் அது ரிலேட்டட் ஃப்ராட்ஸ் அதுக்கு உண்டான குற்றச்சாட்டுகள் இது எதுவுமே இல்லை. அங்க இருக்கிற வாக்குச்சீட்டு முறை இந்தியாவில இருந்த வாக்குச்சீட்டு முறைக்கும் அங்க இருக்கிற வாக்குச்சீட்டு முறைக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா
அந்த ஒரு அதாவது தேர்தல் நிக்கிற ஒரு எம்எல்ஏவோ ஒரு ஒரு எம்பியோட பேர் இருக்கும், அது பக்கத்துல அவர் எந்த கட்சி அந்த சிம்பளம் அந்த சின்ன இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும், அந்த இதில் கரெக்டாக இன்டூ மார்க் போட்டு அப்படி வந்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இந்த எம்பளம் இருக்காது, வெறும் பேர் மட்டும்தான் இருக்கும். அது டெமோக்ராட்டிக் பார்ட்டி இல்லை ரிப்பப்ளிக்கன் பார்ட்டின்னு அந்த பார்ட்டியோடைய பேர் போட்டு அதுக்கு யார் நிற்கிறாங்களோ அந்த பேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த நம்ம எக்ஸாமில் இந்த கருப்பு ஒரு டாட் யூஸ் பண்ணுற கருப்பு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரே பேலட்ல பாத்தீங்கன்னா தேர்தல் இருந்தாலும் அவருடைய பேரும் இருக்கும், டிஸ்ட்ரிக்டுடைய ஜட்ஜு இங்க பாத்தீங்கன்னா மக்கள் தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் சேர்ந்து எடுக்கிறது, வெரி குட், ஓகே, அவருடைய பேர் இருக்கும், சிட்டியுடைய கவுன்சிலர் பேர் இருக்கும், அதாவது பிரசிடென்ட்ல ஆரம்பிச்சு உங்க லோக்கல் சிட்டி கவுன்சிலர் வரைக்கும் ஒரே எலெக்ஷன் பேலட்ல எல்லா பேரும் இருக்கும். அது ஒற்றை தேர்தல் முறையா? அப்போ இவங்க எல்லாருமே ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் கீழே தான் எலெக்ட் ஆயிடுவாங்களா? அப்போ அப்படி கிடையாது. அந்தந்த நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து செனட்டர் எலெக்ஷன். இந்த தடவை வந்து எந்த செனட் எந்த ஸ்டேட்ல எந்த செனட்டர் எலெக்ஷன் இருக்குதோ அவர் பேர் அதுக்கேத்த மாதிரி, ஓகே, அதாவது எப்படி ஸ்டேட் எலெக்ஷனும் அசம்பிளி எலெக்ஷனையும் கம்பைன் பண்ணி போடுவாங்களோ, ரெண்டு ஓட்டு போட வேண்டியிருக்கும் அந்த மாநிலங்கள்லாம், ஒண்ணு வந்து அசம்பிளிக்காக போடணும், ஒண்ணு பார்லிமெண்ட்டுக்காக போடணும், அந்த மாதிரி சொல்றீங்க? ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பேலட்டே பாத்தீங்கன்னா ரெண்டு பேஜ் நம்ம ஒரு க்வெஸ்சன் பேப்பர் மாதிரி இருக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் எல்லாம் பேர் எல்லாம் போட்டு அது ஃபில் பண்றதுக்கு ஒரு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும், டிபெண்டிங் ஆன் இண்டிவிஜுவல். இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அந்த என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கும், அந்த ஸ்கேனர்ல விட்ட உடனே அது இமீடியட்டா ரிசல்ட் கால்குலேட் பண்ணிடும், யார் யாருக்கெல்லாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அது கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாம இந்த நம்ம ஃபில் பண்ண பேப்பர் பேலட் இருக்குல்ல, அதையும் வந்து சேர்த்து சேமிச்சு வச்சிருவாங்க. இப்ப நம்ம ஊர்ல வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு பட்டன் அமுக்குனா அதுதான் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங், அதுக்கான பேப்பர் ட்ரேஸ் கிடையாது. ஆமா, பேப்பர் ட்ரெயில் இருக்காது, பேப்பர் ட்ரெயில் கிடையாது. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பேப்பர் ட்ரெயிலும் இருக்குது, அது இல்லாம வந்து அந்த எலக்ட்ரானிக்கா அந்த ஸ்கேன் பண்ண அந்த நம்பரும் இமீடியட்டா இருக்குது. சோ தேவையான மேனுவல் கவுண்டிங் கூட பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு ஒரு சாப்பா அடிச்சு கொடுத்தா அவங்க மேனுவலா பொட்டிய பொட்டியா பிரிச்சு பிரிச்சு எண்ணிட்டு இருந்தாங்க. அந்த முறை வந்து இந்தியால செயல்படுத்துறதுல என்ன கஷ்டம்? இந்த ஓசிஆர் நீங்க சொல்ற டெக்னாலஜி வந்து இந்த ஆப்டிகல் ரீடிங் தான், ஆப்டிகல் கேரக்டர் ரெகக்னிஷன் ரீடிங் தான் அது வந்து இந்த எம்சிக்யூல வர மாதிரி. அதை ஏன் வந்து இந்தியாவில வந்து செயல்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? செயல்படுத்த முடியாதெல்லாம் கிடையாது, இது வந்து அந்தந்த ஊர்ல கட்சிகள் நிர்ணயிக்கிறது தானே, யார் மெஜாரிட்டியில இருக்காங்க எப்படி நிர்ணயிக்கிறது தான். இப்ப ஒண்ணு இல்ல, நம்ம ஐஐடி ஐஐஎம் அந்த மாதிரி எக்ஸாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்றாங்க. ஆமா ஆமா, எல்லாமே வந்து ஸ்கோர் பண்ணும்போது 1,000,000 பேர் எழுதுறாங்கன்னா அவங்களா ஸ்கோர் பண்றது வந்து மேனுவலா பண்ணா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஆப்டிகல் ரீடர்ல போட்டுதான் அவங்க ஸ்கேன் பண்றாங்க. இதே முறையை நம்ம இந்தியாலும் கொண்டு வரலாம், அது முடியாதுன்னு கிடையாது, அது நம்ம கட்சிகள் நிர்ணயிச்சா அது பண்ணிடலாம். அது ஒண்ணும், பட் அதுக்கு கொஞ்சம் படிப்பறிவு மிக்க நாடா இருக்கிறதுனால யூஎஸ் வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்டா உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதா, இது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கா? அதே இதுல வந்து இதே சிம்பிள் இதுல வச்சிருங்க, அதே பேலட்ல சிம்பிளும் வச்சிருங்க பேரும் வச்சிருங்க, எந்த சிம்பிள் உறுதியா அது அதான் நீங்க சொல்ற மாதிரி இது வந்து செயல்படுத்த முடியாத ஒரு சிஸ்டம் கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அரசியல் கட்சிகள் விரும்பினா இதை செயல்படுத்துறது எளிமையான ஒரு விஷயமா தான் எனக்குமே தெரியுது. இது எல்லாமே நம்ம நினைக்கிறது தானே இருக்குது, உண்மைதான் கிடையாது. அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. ஐ திங்க் திஸ் இஸ் இட். எனிதிங் எல்ஸ் டாக்டர்? ஃப்ரம் எனிதிங் எல்ஸ் வி வாண்ட் டு டிஸ்கஸ் அபௌட்? இப்ப அந்த வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் அதை பேசுமா? அதே மாதிரி இப்ப வைஸ் பிரசிடென்ட் வந்து கமலா ஹாரிஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர். அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்போ எப்படி அவங்களுடைய பூர்வீகம் வந்து ஒரு இந்தியர், அதனால நிறைய வந்து கொண்டாடப்படுறாங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கு? அவங்க எலெக்ஷனும் இதே முறை தானா?
இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட், இப்ப இதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். இந்த ஊர்ல வந்து பிரைமரி எலெக்ஷன் ஒன்று நடக்கும், அதாவது அது வந்து ஒரு 2-3 மாசமாவே நடந்துட்டு இருக்கும் இந்த இந்த ஃபைனல் எலெக்ஷன் நடக்கிறது முன்னாடி. இது யாருன்னு இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டை செலக்ட் பண்றதுக்கு. இப்ப டெமோக்ராட்டிக் பார்ட்டியில வந்து ஒரு 10 பேர் நிற்பாங்க, அவங்களெல்லாம் போட்டி போட்டுதான் ஜெயிச்சு தான் வந்து ஜோ பைடன் வந்தார். அந்த ஜோ பைடன் செலக்ட் பண்றதுக்கான ஒரு இதுதான் வந்து பிரைமரி எலெக்ஷன். அந்த பிரைமரி எலெக்ஷன்ல வந்து உட்கட்சி தேர்தல் மாதிரி, அது உட்கட்சி தேர்தல் மாதிரி, யார் வந்து முதல்வர் வேட்பாளர் யார் வந்து பிரதமர் வேட்பாளர் நீங்க அறிவிக்கிற மாதிரி. ஆமா, அதை வந்து மக்கள் தான் வந்து நிர்ணயிப்பாங்க. யாரும் மக்கள் தான் நிர்ணயிப்பாங்களா, கட்சிக்காரங்க இல்ல? கட்சிக்காரங்க கிடையாது, அதுதான் பெரிய வித்தியாசம். இதுல எவ்ரி லேயர், ஆமா, அந்தந்த ஸ்டேட்ல வந்து இது மாதிரி ஒரு பிரைமரி எலெக்ஷன் நடக்கும். இப்ப அந்தந்த பிரைமரி எலெக்ஷன் நடக்கும்போது அந்தந்த ஸ்டேட் வின் பண்ணி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசியா வந்து ஜோ பைடனும் இந்த தடவை வந்துட்டாரு, ட்ரம்ப் ஆல்ரெடி அதிபரா இருக்கிறதுனால அவருக்கு அந்த அந்த பிரைமரி எலெக்ஷன் கிடையாது. ஆனா 2016 வந்து அவர் அந்த இதெல்லாம் வந்தார், 18 பேரை ஜெயிச்சு அவர் வந்தாரு. ஆனா இந்த தடவை ஆல்ரெடி இருக்கிறதுனால அவருக்கு வந்து இந்த பிரைமரி எலெக்ஷன் கிடையாது, அவர் ஆட்டோமேட்டிக்கா குவாலிஃபை ஆயிடுவாரு. ஆனா ஜோ பைடன் வந்து இந்த மாதிரி பிரைமரி எல்லாம் ஜெயிச்சு வரும்போது அவரை செலக்ட் பண்ண உடனே அவர் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, ஒரு வைஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட், எனக்கு வந்து துணையா இருக்கிற ஒரு அதிபரை நான் வந்து தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் நிர்ணயிக்கலாம். அதாவது மக்கள் வந்து ஜோ பைடனை செலக்ட் பண்ணிட்டாங்க ஆஸ் அ கேண்டிடேட் ஃபார் பிரைம் பிரசிடென்ட். ஆனா ஜோ பைடன் வந்து எனக்கு இவங்க தான் எங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அவர் என்ன பண்ணோன்னு கேட்டீங்கன்னா, நேரத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப வந்து கருப்பு, அதாவது பிளாக் லைஃப் மேட்டர்ஸ், அது வந்து பெரிய விஷயமா போயிட்டு இருக்குது. கருப்பு உயிரும் வந்து அது, அவர் வந்து பாப்பார் இப்ப இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் சிச்சுவேஷன்ல வந்து யார வந்து நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா நிக்க வச்சா நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடும் பாப்பாரு. அப்போ வந்து எல்லாமே கூட்டி கழிச்சு பாக்குறதுதானே, இது ஒரு டாபிக் ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால. ஆமா, அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப இந்த கமலா ஹாரிஸ்ன்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கருப்பர் இதுவும் இருக்கு, பேக்ரவுண்டும் இருக்கு, இந்தியன் ஏசியன் இந்தியன் பேக்ரவுண்டும் இருக்குது. அது இல்லாம முக்கியமா அவங்க வந்து ஒரு பெண் அப்படின்றதுனால இந்த மூணுக்கும் அவங்க டிக் ஆகுறாங்க, அதாவது ஒரு இமிகிரண்ட் அப்புறம் வந்து பெண்ன்றதுனால இதெல்லாம் சேர்த்து இருக்கிறவங்க வந்து கமலா ஹாரிஸ். இது மத்தவங்களுக்கு நிறைய பேர் இருந்திருக்கும், ஆனா இவங்க வந்து ஓரளவுக்கு ஆல்ரெடி ஃபேமஸா கலிபோர்னியா செனேட்டரா இருக்கிறதுனால இவங்க வந்து இதுவா இருக்காங்க. சோ அதனால இவங்களுக்கு ஒரு ப்ராஸ்பெக்ட் கிடைச்சு இவங்களை வந்து எடுத்தாச்சு. உலகத்திலே இதுதான் வந்து, அதாவது அமெரிக்காவிலேயே அமெரிக்கன் ஹிஸ்டரியிலேயே இது சரித்திரத்திலே இதுதான் முதல் பெண் துணை அதிபரா வர்றதுக்கான வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. அப்ப இது வந்து அதுல நமக்கு என்ன பெருமைன்னா, நம்ம தமிழகத்தை சென்னையை சேர்ந்த அந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் ஒரு பெண்மணி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பதவிக்கு வர்றது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு கண்டிப்பா பெருமையான விஷயம் தான். அதனால ஒண்ணு மாற போறது கிடையாது, ஒரு ஒரு இதுதான். ஆமா, இந்த எங்க இனத்தை சேர்ந்தவங்க அங்க இருக்காங்க, அங்க வந்து சின்ன ஒரு உலகத்திலேயே ஒரு டாப் பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்ப ஜோ பைடன் வந்து அவருக்கு ஆல்ரெடி 78 வயசு ஆயிடுச்சு, அவர் இன்னொரு 4 வருஷம் இருக்கலாம், பிரசிடென்டா இருக்கலாம். 82 வயசுல வந்து அவர் முடிவு எடுக்கலாம், நான் இன்னொரு தடவை நான் நிக்க மாட்டேன் அப்படின்ற போது அந்த மாதிரி அவர் முடிவு எடுத்தாருன்னா, அவருடைய அவருடைய உடம்புடைய ஹெல்த் பொறுத்து அதெல்லாம் பொறுத்து முடிவு எடுத்தாருன்னா, அடுத்தது கூட கமலா ஹாரிஸுக்கு தான் வந்து நிறைய வந்து சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி கமலா ஹாரிஸ் வந்து இப்ப வைஸ் பிரசிடென்டா ஜெயிச்சு வந்து 4 வருஷம் இருந்து அந்த டைம்ல பைடன் முடிவு எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, நான் நிக்கலன்னு, அப்ப இவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். ஏன்னா அமெரிக்கன் ஹிஸ்டரியிலேயே முதல் பெண் அதிபரா வரதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு எதிர்காலத்துல இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கணும். வெரி குட், வெரி குட். நம்ம பேசிட்டு இருக்கும் போதே அமெரிக்கன் அதிபர் தேர்தலோட முடிவுகள் வந்துருச்சு போல இருக்க. ஆமா, இப்பதான் வந்துட்டே இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்றது, தி அசோசியேட்டட் பிரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைனலா ரிசல்ட் வெளியிடக்கூடிய 4 இதழ்னு சொல்றான்,
அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க 284 எலக்ட்ரல் ஓட்டு வாங்கி ஜோ பைடன் வந்து பிரசிடென்சியை கைப்பற்றிட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் ஆஃபிஷியலா வெளியே வந்துடுச்சு. வெரி குட். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா பென்சில்வேனியால வந்து அவர் வந்து இருக்கிற அந்த எலக்ட்ரல் ஓட் எல்லாம் இப்ப வாங்கியிருக்கிறாரு, அதனாலதான் வந்து அந்த இதை தாண்டி இருக்கிறாரு. இதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரிபப்ளிகன் பார்ட்டி அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது இல்லாம வந்து நம்ம நாட்டுல இருக்க மாதிரியே இங்கேயும் சின்ன சின்ன பார்ட்டிகள் இருக்குது. அதுக்கு வந்து லிபர்டேரியன் பார்ட்டி, தி கிரீன் பார்ட்டின்னு சொல்ற மாதிரி பார்ட்டிகள் இருக்கு. குறிப்பா லிபர்டேரியன் பார்ட்டி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1.2% ஓட் வாங்கியிருக்கிறாங்க பென்சில்வேனியால. இந்த பென்சில்வேனியா ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா ஜோ பைடன் ஜெயிச்சது ஒன்லி 30,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் அவர் ஜெயிச்சிருக்கிறார். அந்த இதுல பாக்கும் லிபர்டேரியன் பார்ட்டி வந்து 1% ஓட்டு வாங்கியிருக்குது அந்த ஸ்டேட்ல. சோ எதிர்காலத்துல பின்வரும் காலத்துல வந்து ரெண்டு பார்ட்டிகள் மட்டும் நிர்ணயிக்காம இந்த மூணாவது பார்ட்டி, அதாவது நம்ம சொல்ற மாதிரி நம்ம ஊர்ல நாம் தமிழர் அந்த மாதிரி கட்சிகள் வளர்ந்து வரும் கட்சிகள் வந்து தேர்தல் அரசியலே மாத்தக்கூடிய பெரிய இதுக்கு வந்து இந்த இந்த ஊர்ல வந்து லிபர்டேரியன் பார்ட்டிக்கு ஒரு இது இருக்குது, ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். இப்ப இந்த எலெக்ஷன் கிளியரா சொல்லுது இல்ல, 1% வந்து ஒரு பெரிய இது இல்ல அவங்க. ஆமா, உறுதியா உறுதியா. ஏதாவது முக்கிய கட்சிகளை வந்து மக்கள் வந்து புறக்கணிச்சுட்டு அதை தாண்டி தேட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஒரு 1-2% பேர் இருக்காங்கிறது தானே இது காட்டுது. இந்த ஆமா இல்ல, அந்த 1% கம்மி இப்பத்தி கம்மியா இருந்தாலும் அவங்க வந்து முக்கியமா நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்துல இருக்கிறாங்க. அதுதான் முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. இதனால வந்து இந்த 1% ஆன மக்கள் பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அமெரிக்கன் எலெக்ஷன் வந்து உலகத்துக்கான எலெக்ஷன். ஆமா, ஏன்னா இது இங்க இருக்கிற பாலிசி தவிர ஃபாரின் பாலிசி எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாத்தக்கூடிய தலையெழுத்து இருக்கிறதுனால இந்த மாதிரி மூணாவது சின்ன கட்சிகள் வந்து அது அந்த விஷயத்துல பெரிய இதுல இது இருக்கு. கரெக்ட், அங்க இருக்கு உண்மை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஜோ பைடன் எலெக்ட் ஆயிட்டதுனால கமலா ஹாரிஸ் வந்து துணை அதிபரா இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டுருவாங்க. ஸோ முதல் இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு பெண், அவங்களும் அதுவும் பெண்ணும் அவங்க வந்து உலகத்துல வந்து ஒரு செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன்ல உட்கார போறாங்க, அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு அந்த பெருமையும் நமக்கு இப்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த பெருமையும் வந்திருக்கு. அது இல்லாம வந்து இன்னும் 4 வருஷத்திலயோ இல்ல 8 வருஷத்திலயோ அவங்க வந்து முதல் பெண் அதிபரா வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. அதிகமா இருக்கு. ஓகே ஓகே, இது ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. சோ அதனால வந்து இது உலகத்துக்கே ஒரு ஒரு பெரிய விஷயம் தான். இது பெண் வந்து அமெரிக்கால வந்து சிஸ்டத்துல வர்றது வந்து சாதாரண இது கிடையாது. இங்க அதையும் மீறி அவங்க வர்றது வந்து டெல்ஸ் தட் மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுதுன்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த மாற்றம் எந்த ரூபத்துல வந்தாலும் வந்து அதை ஏத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் வந்து இது இந்த மாதிரி எலெக்ஷன் நமக்கு சொல்லுது. தட் இஸ் தி ரீடிங். இந்த இதுதான் இந்த எலெக்ஷன் நமக்கு கொடுக்குற பாடல். எனிவே, அதுதான். ரொம்ப நன்றி டாக்டர், உங்க வேல்யூபிள் டைம் எடுத்துக்கிட்டு இந்த அமெரிக்கன் எலெக்ஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம ஃபோரஸ்ட் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்காக நீங்க வந்து கொஞ்சம் ரொம்ப எளிமையான முறையில இருந்து இதை புரிய வச்சீங்க. உலகத்தில் பல ஜனநாயக நாடுகள் இருந்தாலும் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ் வந்து இன்னைக்கு இப்பவுமே இது இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முதல் வேட்பாளருமே அல்லது அதிபர் வேட்பாளர் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். வேட்பாளர் தேர்வே வந்து மக்கள் தான் செய்யறாங்க அப்படிங்கும் போது ஜனநாயகம் ஒரு ஒரு லேயர்லயும் எப்படி எம்பெட் ஆயிருக்குங்கிறது ஒரு முக்கியமான டேக்அவே உங்க கூட பேசினதுல. அடுத்தது பாத்தீங்கன்னா பேப்பர் பேலட்டுங்கிறது ஒரு அசாத்தியமான விஷயம் கிடையாது, சாத்திய கூறுகள் அதிகம், இந்தியாவில் அதை நாம் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க. உங்க நேரம் ஒதுக்கி கூற ஸ்டுடியோஸ் நேயர்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி வெங்கட். நன்றி.